அஸ்லாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல் நாகூர் சமையல். நாகூர் சமையலில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்தியான ஒரு டிஃபன் அதுதான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் சின்ன வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துருக்கேன். 10 சின்ன வெங்காயம், 1 முட்டை, கொஞ்சம் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஜாலருக்கு மாவு ரெடி பண்ணுவோம்ல அதே மாதிரி தான், ஆனால் இதில் தேங்காய் பால் சேர்க்காமல் முட்டை, வெங்காயம், சோம்புத்தூள் இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதை ஜாலூர் மாவு மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது பரோட்டா மாதிரி கூட நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டேன். சப்பாத்தி மாதிரி பிணைஞ்சி அதை ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்படி செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. கடாயில் ஆயில் சேர்த்து மீடியம் சைஸ் வெங்காயம், 1 கேரட்டு துருவி 1 கேரட் சேர்த்துருக்கேன், குடமிளகாய் 1, இதெல்லாம் பச்சையாக கூட சேர்த்து செய்யலாம், ஆனால் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு விருப்ப மாட்டாங்க. அதனால் நான் இதை லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, இது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, கிரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். ஆயில் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க. மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூனு, மிளகாய்த்தூள் உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க, நான் சேர்க்கலை. 1/2 ஸ்பூனு கரம் மசாலா அதுதான் நான் சேர்த்துருக்குறேன், வேறு எதுவும் நான் சேர்க்கலை. மிளகாய்த்தூள் சேர்க்க விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்குங்க. இது மேகி சிக்கன் ஸ்டாக்கு. இதில் 1 கியூபில் நான் பாதி அளவு சேர்த்துருக்கேன். இது சேர்த்தா நம்ம சிக்கன் சேர்த்த டேஸ்ட்டு கிடைக்கும். 4 முட்டையில் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மசாலாவை சேர்த்து 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு துருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நைஸாக துருவி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அதில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் நான் மறுபடியும் உப்பு சேர்க்கலை. நம்ம கரைச்சி வச்ச மாவை நல்லா மெல்லிசாக இந்த மாதிரி கோதுமை தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். பரோட்டா மாதிரி பிணைஞ்சி நம்ம ரெடி பண்ணலாம், ஆனால் அதுக்கு கொஞ்சம் நேரமாகும். இந்த மாதிரி மாவை கரைச்சி 10-15 நிமிஷத்துலேயே நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். மாவை ஊற்றிட்டு மேலே ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதை மெதுவாக திருப்பி போட்டு இதை நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த எக்கு கலவையை சேர்த்துக்கலாம்.
இதில் கேரட்டு, குடமிளகாய், உருளைக்கிழங்கு, எக்கு, சீஸு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. சீஸு உங்கள் இஷ்டம்தான், உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. சீஸ் சேர்க்கறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போது இதை நம்ம அப்படியே மடித்து விட்டுக்கலாம். காய்கறி கட் பண்ணிட்டா ஒரு 10 நிமிஷத்துலேயே இது செஞ்சிடலாம். இதை மடித்து விடுங்க. திருப்பி போட்டு நம்ம வேக வைக்கும்போது அந்த கார்னர் நல்லா ஒட்டிக்கும். இது மேலேயும் கொஞ்சம் பட்டர் இல்லைன்னா கீ சேர்த்துக்குங்க. பட்டர் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். இது ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பாக வேகிற அளவுக்கு திருப்பி திருப்பி போடுங்க. அவ்வளவு தான் சூப்பரான சீஸ் ஸ்டஃப்டு பரோட்டா ரெடி. நான் கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன், நீங்கள் மைதா மாவில் கூட செய்யலாம். இதை நான் இப்போ கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளவு சீஸியாக சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.